வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு மிஸ்டர் கும்பகோணம் சேனல். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளிச்சுடுற எல்லாருக்குமே மிக்க நன்றி. அண்டு இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவரை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஆக்டர்னு சொல்கிறதா, ஒரு ப்ரொடியூசர்னு சொல்கிறதா, ஒரு டைரக்டர்னு சொல்கிறதா, ஒரு லிரிக்வேஸ்ட்னு சொல்கிறதா, இல்லை ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பான்னு சொல்கிறதா, இந்த படத்து மூலயமா ஒரு டீச்சர்னு சொல்கிறதா? சரி சரி, நம்ம ஆர்த்தி படத்தோட ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூவை பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ வாங்க, படம் முடிஞ்சு எல்லாம் வெளியில் வரத்துக்கு டைம் ஆகிடுச்சு. படம் முடிஞ்சு வரணும், படம் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ரொம்ப அம்சமாக இருக்கீங்கண்ணே. ஏய், என்னமும் செய்யலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆகி அப்படி தேசம் ஆயிரும்டா. ஸோ நம்ம தியேட்டரோட உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். படம் முடிஞ்சு எல்லோரும் வெளியே வர போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு முடிஞ்சு வெளியில் வராங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டுப்போம், பாருங்கள் க்ரௌடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒன்றா வரவங்க என்னென்ன அவங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வாத்தி உண்மையிலே நல்ல வாத்தியா, எப்படி வந்திருக்காரு அப்படிங்கிறத மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க வெளியே. ஓ, மோதிர கையில் ஒரே ஒரு குத்து குத்திர, மோதிர கையில் குத்தவா இருந்துச்சு. படிப்பு தான் இருக்கு, அது படிப்பு இந்த காலகட்டத்துக்கு தேவையான படம் தான். வேற லெவல்ல அடிச்சு தூக்கிடுச்சு. சிம்பிள் சன் ரோ நல்லா இருக்கும். படிப்பு சம்பந்தம் தான் படமே. படிக்கணும்னு சொல்லிடுவாங்க உண்மையிலே. இந்த காலத்துல படிப்பறிவு வேணும்ங்கிற அதான் தரமா இருக்கு. ஒரு கர்த்தான படம், மெசேஜ் சொல்றீங்க. சத்தியமா பசங்களுக்கு கண்டி எடுத்த படம், தலைவர் சூப்பரா எடுத்திருக்கா, அருமையா இருக்கு, எல்லாரும் ரசிக்கலாம் கண்டிப்பா. நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர்
படம் வந்து வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. வாத்தினா அது தனுஷ் மட்டும்தான். மற்றபட வாத்தின்லாம் எடுத்திருக்காங்க, மற்றபடி குடிச்சிட்டு அந்த மாதிரி படம்லாம் இது கிடையாது. வாத்தின்ற வந்து ஒரு அர்த்தமான ஒரு தனுஷ் வந்து ஒரு இதை இதில் காட்டியிருக்காப்புல. உண்மையிலே படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும், மாணவர் மாணவர்களே எல்லாத்துக்கும் செம்மையான படம் இது வந்துட்டு வாத்தி. படம் நல்லா இருக்குண்ணா. இந்திய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஆசிரியரும் பார்க்க வேண்டிய படம், நல்ல மெசேஜ். ஆசிரியர் பார்த்து ஆசிரியர் தான் ஃபர்ஸ்ட்டு, ஆசிரியர் தான் பார்க்கணும். ஆசிரியர் கரெக்டாக இருந்தால் மாணவன் கரெக்டாக இருப்பான். ஸோ ஆசிரியர் தான் ஃபஸ்ட்டு. இது வாத்திங்கிறதால அது மாசு அப்படிலாம் கிடையாது. வாத்திய டீச்சராக வச்சுருந்தா அதோட வேல்யூ வேறு. அப்புறம் நல்லாயிருக்கு. மாணவர்கள் ஆசிரியர் பார்த்தா மாணவர்கள் கண்டிப்பாக இதை பார்ப்பாங்க. எடுத்துக்கிற படம் படிப்பு விஷயத்துக்காக பிள்ளைகளுக்காக ஒன்றுமே வந்து வீணா போகாமல் வந்து ஒன்றுமே படிக்க படித்து நல்ல வேலை வெட்டிக்கு போகிற மாதிரி சார் அருமையான படத்தை எடுத்துக்கிறார். எடுத்துக்கிற நடக்குது. எல்லாருமே போலீஸே எல்லாமே பழி வாங்கிட்டு தான் இருக்கும். பொதுவாக அவர் வந்து நடந்தவரப்பே அவன் பம்படிச்சு கண்ணாசு பையன் வந்து நல்லா அவர் நல்லா அடிச்சிருக்காப்ல. சூப்பரா அடிச்சிருக்காரு, வேற லெவல் அவரு. அவர் நடிக்க முடியும் நடிச்சாரோ அதே மாதிரி இந்த படத்தை சூப்பரா அடிச்சிருக்காரு. குமார் பொக்கிய குமார் கேள்விப்பட்டீங்க? படம் நல்லா இருக்கு. படிப்பை பத்தி நல்லா நல்ல விதமா சொல்லியிருக்கேன். படிக்கிறவங்களுக்கான படம் கிடையாது இது, பாடம். இப்ப வந்து நான் படிக்கல, எனக்கு 25 வயசு ஆயிருச்சு. படத்தை பத்தி வெளில வந்ததுக்கப்புறம் எனக்கு படிக்கணும்னு தோணுது. அந்தந்த வயசுல உள்ள அவங்க படிப்பு தான் முக்கியம் இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு. அண்ணன் இருக்காங்க. படம் நல்லாதானா இருக்கு. இப்போ உள்ள ஜென்ரேஷன் உள்ளவங்க பசங்களுக்கு கெட்டுப்போகாமல் இருக்கிறதுக்கு படிப்பு முக்கியன்றது எடுத்து காட்டியிருக்காங்க. அதனால வந்து பொருள் இந்த படத்தை பார்த்தோன்னா இப்போ கெட்டு போகிற பசங்க கூட படிக்கணுன்ற ஆர்வம் அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். கல்விக்கு தரமாக இருக்கு. எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கணுங்கிறது ஒரு உதாரணமாக இருக்கு சார். சூப்பராக இருக்கு. இல்லை சார், தனுஷ் பிடிக்கும். ஸ்கூல் சம்மந்தமாக இருக்குன்னு பார்க்கணும் வந்தேன். பையனுக்கு உபயோகமாக இருக்கணுங்கிறத பார்க்கணும் வந்தேன். கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கு. ஒர்த்தா இருக்கு. படம் சூப்பராக இருக்கு சார். நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார்.